அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து ஒரு ஸ்கின் கேஸு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு மேல் வந்தாங்க அவங்களுக்கு வந்து ரெக்கரண்ட்டாக வந்து அந்த சப்புரேஷன்ஸ் அடிக்கடி வந்து அந்த ஆப்ஸஸ் வந்து உடம்பு புறம் வந்துட்டே இருக்குது ஒரு ஹீட் இன்டாலரன்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க அப்போது ஸ்கின்ல பார்த்தோம்னா ஸ்கின் கேசஸ் எல்லாத்துக்குமே முக்கியமானது வந்து எல்லா கேஸஸ்குமே ஸ்கின் கேஸஸ் மட்டும் இல்லை எஸ்பெஷலி ஸ்கின் கேஸஸ்க்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வேறு யாருக்காவது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருக்கா பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் ஏதாவது சப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா எக்ஸ்டர்னல் ஆயின்மெண்ட்டு உள்ள ஏதாவது அந்த எரப்ஷன் வெளியில் வந்தது என்னென்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே களிம்பு போட்டு வெளிப்பூச்சி மூலமாக உள்ளமுக்கப்பட்டிருக்குதா வேறு லேயருக்கு அவங்க வந்து அதை அந்த டிசீஸை வந்து கடத்திருக்காங்களா இதெல்லாம் பார்க்கணும் ஸ்கின் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே நம்ம வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மெடிக்கேட்டட் சோப் ஆயில்ஸ் லோஷன்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லி தான் நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுப்போம் ஸோ அப்போ தான் ஒரு முழுமையான க்யூர் கிடைக்கும் அவர் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம போட்ட டொட்டாலிட்டி வந்து ஜென்ரலிட்டிஸ் ஆப்சசஸ் சப்ரேஷன்ஸ் recurrent, eruption, discharging, moist pus, டியூமர்ஸ் lipoma, sleep loss ஆஃப் ஃப்ரம் அக்ரவேஷன் சம்மர் அக்ரவேஷன் ட்ராவலிங் அக்ரவேஷன் மைண்ட் பிஸ்னஸ் ஸ்டாக்ஸ் ஆஃப் டிப்சோமேனியா சல்ஃபர் வந்தது சல்ஃபர் வந்து சசப்டபிலிட்டி ஃபுல்லாக அதிகமாக இருந்ததுனால சசப் சசப்டபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது நம்ம ஹை டோஸஸ்க்கு போகலாம் ஸோ வந்து சல்ஃபர் ஒன்றம் ஒரு டோஸ் ஃபாலோட் பை பிளாஸ்டி கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபாலோ வரும்போது அவங்களுக்கு வந்து ஜீரோ பார் ஒன்று கொடுக்க ஆரம்பித்தாச்சு ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே அவருக்கு வந்து அந்த டெண்டன்சி டு கெட் ரெக்கரண்ட் ஆப்ஸஸ் எல்லாமே சரியாயிடுச்சு அது மாதிரி அந்த பெட்டில் படுத்ததுக்கப்புறம் அந்த ஹீட் வந்து அவர்னால வந்து டால்ரேட் பண்ணிக்கவே முடியல அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சரியாயிட்டு நல்லா வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க அந்த ஸ்கின் ட்ரீட் பண்ணும்போது நம்ம மெடிகேட்டட் எதுவுமே யூஸ் பண்ண வேணான்றதை அவங்களுக்கு பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் நம்ம அப்புறம் வந்து கூடவே எடுக்கிற அலோபதி மெடிசன்ஸ் ஒரே காசுக்காக எடுக்கும்போது இதோடய ஆக்ஷன் அதுவும் அதோடய ஆக்ஷனு இதுவும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ஸ்கின்னுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ கொஞ்ச நாள் உடனே சடன் வித்ட்ராவல் இல்லாமல் கொஞ்ச நாள் மட்டும் அந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு நல்ல கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியாகும்போது படிப்படியாக அந்த மெடிசனை வந்து டேப்பர் பண்ணிடலாம் இதை சொல்கிறதுக்காக தான் அந்த பதிவு நன்றி வணக்கம்